ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலீஸ் ஹோம். இன்றைக்கி கார்த்திகை தீபம்னால இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பால் பொங்கல். இந்த பால் பொங்கல் வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான டிஷ். இது எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நியூ அப்லோட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பால் பொங்கல் செய்கிறதுக்கு பச்சை அரிசி 100 கிராம் இங்கே எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். இது ஊற டயத்தில் வந்து ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா அப்படியே பலூன் மாதிரி நல்லா வரணும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் தனியாக ஒரு இது எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் வந்து பாலை ஊற்றி பாலை காய வச்சுருவோம். இங்கே தண்ணி சேர்க்காத 1/2 லிட்டர் பால் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். பால் காயட்டும், பால் பொங்கி வருது. இது வந்து 2-3 மினிட்ஸ் நல்லா காய வைக்கலாம். 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டு மறுபடியும் நல்லா பால்லேயே வந்து நல்லா வேக விடணும். அப்போ தான் அதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஏதாவது அக்கேஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நல்லா ரிச்சாக இருக்கும். இதற்கு வந்து நான் பாதி வெல்லமும் பாதி சர்க்கரையும் சேர்க்குறேன். வெல்லம் வந்து 100 கிராம், ஜீனி வந்து அதுவும் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இதை ஃபுல்லாகவே வெள்ளத்தை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ ஜீனி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். சுக்கு 1/4 டீஸ்பூன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்குவோம். அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண விட்டதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயோட அந்த விதையை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதை வந்து ஏலக்காவை நம்ம அரைச்சும் போடலாம், இல்லை முழுசாக கூட போடலாம். அதில் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுலாம். பால் பொங்கல் தயாராகிடுச்சு. சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் இது ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து பாருங்கள். சாதம் நல்லா குழஞ்சிருச்சு. சாதம் எவ்வளோக்கு குழையுதோ அவ்வளோக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கார்னிஷுக்காக லைட்டாக
நெய் ஊற்றி ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் குங்குமப்பூவையும் கார்னிஷ்காக மேலே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இது நல்லா ரிச்சாகவும் இருக்கும் சாப்பிட. பால் பொங்கல் தயார்.